fresh blue tie, fresh inside. Put the outside right in the trunk ride. For the real thing, who got good? Lean back, right hand on the power. Clean on the inside, clean on the outside. Ice cream, ice cream. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இதுமாதிரி நம்ம எடிட் பண்ண போகிறோம், இமேஜஸை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக என்ன பண்ணுறேன், அப்படி இந்த செலக்ட் ஆப்ஷன் மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், அதாவது யாருக்கு பர்த்டேயோ ஸோ அவங்களோட இமேஜும் உங்களோட இமேஜும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி எடிட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு பர்த்டேயோ அவங்களோட இமேஜ் என்ன பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி சென்டராக பெருசாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட்குள்ளே நம்மளால் எந்த அளவுக்கு பெருசாக செட் பண்ண முடியுமோ செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி சார்ஜ் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி கரெக்டாக அந்த சென்டரில் வந்து செட் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கிளர்க்கெல்லாம் கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக மேலே என்ன பண்ணுறேன், மேலே இருக்க எரேசர் டச் பண்ணிட்டு மறுபடியும் எரேசர் டச் பண்ணி அந்த ஹார்னஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு சைஸ் தேவையான அளவு வச்சுட்டு கரெக்டாக அந்த கிளர்க்கெல்லாம் கட் பண்ணது மட்டும் தெரியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜ் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து அடுத்த இமேஜ், ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணுறேன் கரெக்டாக அதை விட கொஞ்சம் மட்டும் பெருசாக, ஸோ அந்த இமேஜோட நமக்கு சின்னதாக தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி அந்த இமேஜுக்கு கீழே இருக்க மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சுட்டு இதையும் அதே மாதிரி எரேஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக அதே மாதிரி எரேசர் டச் பண்ணிட்டு மறுபடியும் எரேசர் டச் பண்ணி அந்த ஹார்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸ் தேவையான வச்சுட்டு கரெக்டாக நம்ம அதே மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக ரெண்டு இமேஜ் நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணி எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதுமேல அடுத்தடுத்த பிஎன்ஜிஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதே என்ன பண்ணுறேன் கரெக்டாக அந்த மாதிரி சென்டராக மேலே பார்த்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு ஸோ கரெக்டாக என்ன பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மேலே இருக்க லேயர் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டுட்டு வந்து இந்த கார்னரில் அது ஃபுல்லாக தெரியணும் உங்களோட கிரியேட்டிவிட்டி கொடுத்தா எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அதே மாதிரி அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு நாங்கள் கொடுத்து அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுறேன் கரெக்டாக இதையும் அந்த பேக்ரவுண்ட் நம்மளால் எந்த அளவுக்கு பெருசாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து கரெக்டாக நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு எல்லா அதாவது நம்மளோட இமேஜுக்கு கீழே இந்த மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் அடுத்த பிஎன்ஜி. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணி மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோன்ற ஜஸ்ட் டச் பண்ணிட்டு கரெக்டாக அடுத்து இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி இருக்கும். ஸோ அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த மேலே இருக்க மூவ் டவுன்ற ஒரே ஒரு தடவை டச் பண்ணால் மட்டும் போதும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் போயிடும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது கரெக்டாக ஆட் ஆகிற அளவுக்கு பெருசாக மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் அந்த மாதிரி தான் சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அப்படியே இந்த செலக்ட் ஆப்ஷனை மூவ் பண்ணே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பிரைட்னஸ். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதை -5 மட்டும் செட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து கான்ட்ராஸ்ட். ஸோ இதையும் நீங்கள் அதை மூவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் கான்ட்ராஸ்ட் வேணுமோ அதை வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த மூணாக இருக்குது அது வந்து நம்மளோட இமேஜ் இந்த மாதிரி சார் பார்க்குறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 மேலாம் கூட்டாதீங்க நம்மளோட இமேஜே தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்கடுத்து இந்த சேச்சுரேஷன். ஸோ இதை என்ன பண்ணுறேன் ஃபுல்லாலாம் வச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப மஞ்சளாக தெரியும். ஸோ கரெக்டாக என்ன பண்ணுறேன் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இதையும் செட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க்காக இருக்க பிளேஸை மட்டும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் ஒன்றா டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கடுத்து இதில் ஒரு HDR எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் எப்பையும் போல அந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மூணாவது எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா HDR அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே வேறு லெவல் பேனர் ரெடிட்டாக பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.